உனக்கு மகளே, இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். பேடாசம்மான்னு சொல்லி ஒரு பாட்டு, என்ன புரியல கண்டராவி, இவங்க என்ன லிரிக்ஸில் பாட்டு எடுக்கிறாங்கன்னு தெரியல, வாயிலையும் நுழைஞ்சு தொலை மாட்டுது இந்த பாட்டை எடுக்கிறாங்க. சரி ஓகே, மேட்ருக்கு போவோம். இந்த பாட்டில் நிறையா விஷயம் சொல்லியிருக்காப்புல, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிங்கம் இறங்குனா காட்டுக்கு விருந்தான், இந்த பைத்தியம் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, நக்கலாக தான் பேசியிருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லு நக்கல், நம்மளை பயங்கரமாக கலாய்ச்சி விட்ருக்காப்புல இந்த பாட்டில். இருக்கட்டும் இருக்கட்டும், பாருங்கள் வீடியோ பாருங்கள். இவன் வேட்டைக்கு சிதறனும் பயந்து, இந்த லிரிக்ஸ் உங்களுக்கு யாரை குடிக்கும்னு தெரியும், நம்மளை மிரட்டுறாங்க அவங்க, அவங்க வேட்டைக்கு வரப்போ போகிறாங்கலாம், நம்ம பயந்து சிதறணுமா, ஸோ அதெல்லாம் சொல்ல வராங்க. இன்னும் நிறையா சொல்லியிருக்காப்புல, குலசாமியை வச்சு நான் பேசியிருக்காங்க, அதையும் பார்க்கணும். பெரும் புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எழுதி, உங்களுக்கு புரியுதா, பெரிய பெரிய டான்ஸுக்கெல்லாம் அவங்க முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்களாம். அதாவது யாரை சொல்லலாம், எக்ஸாம்பிளுக்கு வீரப்பன், எல்டிடி லீடரு பிரபாகரன், அவங்களாம் பெரும் புள்ளிகள், அந்த புள்ளிகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டோன்றதான் சொல்ல வராங்க. அடுத்த லைன் தான் முக்கியம், குடல் ஒரு உரை சம்பவம் உறுதி, அதாவது அவங்க இறங்கி செய்ய போகிறாங்க, இந்த வட்ட சண்டையில் இறங்கி செய்ய போகிறாங்க, அதாவது தாறுமாறு தக்காளி சோறுன்னு இருக்கும் இந்த சண்டை, அதைத்தான் அப்படி சொல்ல வராங்க. இதுவரையில் நல்லவனாக இருந்தான், என்ன சொல்ல வராங்க, இதனால வரைக்கும் நல்லவங்களாக இருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் ராட்சச முகந்தானா, புரியுது அவங்களுக்கு, அவங்க மிரட்டுறாங்க நம்மளை. இதுதான் முக்கியமான லைனு, கொலசாமியை வேண்டிக்கமாமே முறைக்காத நீயா, அவங்க டேரெக்டாகவே நம்ம தான் சொல்கிறாங்க. இப்போ புரியுது அவங்களுக்கு, ரீசெண்டாக இப்போ வந்து மார்க்காண்டினில் குலசாமி பற்றி பேசினாங்க, இப்போ ரீசெண்டாக எல்லாருமே குலசாமி பற்றி பேசுகிறாங்க. ஏன், விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்மக்கிட்ட இந்த விஷயம் கசிய ஆரம்பிச்சிருச்சு, மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியுது. நக்கலாக பதில் சொல்லியிருக்காங்க இந்த பாட்டில், உரசாமல் ஓடிடு ஓ வாழை சுருட்டிடு, அதாவது எச்சரிக்கை கொடுக்குறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுக்கு எதிராக நம்ம நிற்கக்கூடாதுன்றத சொல்கிறதான் மேட்ரு. கிளைமேக்ஸில் ஒன்று வச்சுருப்பான் பாருங்களேன், பல ராஜாக்களை பார்த்தாச்சுடா, இவன் கத்தி ரொம்ப கூறாச்சுடா, இவன் என்ன சொல்கிறான்னு உங்களுக்கு தெரியுது இல்லை, இதுக்கு மேலே இதெல்லாம் டீகோட் பண்ணவே தேவையில்லை. பல ராஜாக்களை பார்த்தாச்சுன்னு அவன் என்ன சொல்ல வரான், கிங்டம் ஃபுல்லாக அழிச்சது இவங்க தானே, இங்கேருந்து கிங்டம்லாம் அழிச்சு அவங்க கட்டுப்பாட்டுகளை கொண்டு போனது அவங்க தானே, ஸோ அது ஒரு ட்ராமா தான். பட் ஆனால் இவங்க வெளிப்படையாக வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறானுங்க, பல ராஜாக்களை பார்த்தாச்சுடான்னு. 100 பஞ்சாயத்தை தீத்தாச்சான், வரலாறு முழுக்க பிளட் ஆச்சான், நீங்கள் சொல்கிறத பாருங்கள், 100 பஞ்சாயத்தை தீத்தாச்சுன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் இந்த மாதிரி ரெவல்யூஷனாக வருவாங்க, இல்லை மக்களுக்கு எதிராக போராட்டம் செஞ்சு கழகமாக இந்த கிளர்ச்சிலாம் செய்வாங்கல்ல, அதுதான் சொல்கிறாங்க, 100 பஞ்சாயத்தை பார்த்தாச்சான், வரலாறு முழுக்க பிளட் ஆச்சான், அவங்க சொல்கிறது தெரியுது அவங்களுக்கு, எல்லாரையும் அடித்து கொண்டு நாங்கள் ரத்தத்தில்லாண்டா சாம்ராஜ்யத்தை கட்டியிருக்கோன்றத தெளிவாகவே சொல்கிறாங்க. ரொம்ப ஆடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, தெருக்கி தெருக்கி அடிக்க போகிறாங்க அவர். இப்போ அந்த விஜய் இருக்காப்பிலே இல்லை, அவரோட சிம்பிளை காட்டுறாங்க, என்ன சிம்பிள் காட்டுறாங்க பாருங்கள், ரைட்டையை ஃபுல்லாக மறைச்சிட்டு லெஃப்டையை காட்டுறாப்புல, நான் சொல்லியிருக்கேன், லெஃப்டையை மறைச்சா நம்மளுடைய முன்னோர்களுடைய சிம்பாலிசம், ரைட்டையை ஃபுல்லாக மறைச்சோம்னா அவங்களுடைய சிம்பாலிசம். இப்போ யாரோட சிம்பாலிசம் காட்டுறாரு நீங்களே பாருங்கள். ஓ நோ, திரும்பி அதே ரிலீக்ஸ் வருது, கோலசாமியை வேண்டிக்கமாமே முறைக்காத நீ, இது இது கூட ஒழட்டி விட்ருவோமே, கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்கள், நம்மளை எச்சரிக்கிறாரு, இது பாட்டு ஃபுல்லாக எச்சரிக்கை தான், கடைசி கிளைமேக்ஸில் ரெஸ்ட் இன் பீஸ் தான், அவ்வளோதான் உங்களுக்கு தோண்டி புதைக்க போகிறோம்டான்றதை நேரடியாகவே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு தனியெல்லாம் ஒரு படம் எடுத்து டீட்டெயிலெலாம் பண்ண தேவையில்ல, அந்த ஒரு பாட்டிலே மொத்தமாக உங்களை ஜோலியை முடிச்சு விட்டேன். ஓகே மங்களா, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான ஆலில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ரெஸ்ட் இன் பீஸ், கண்டிப்பாக ஒரு நாள் கொஞ்சம் நாங்கள் அழிச்சிருவோம் ஆர்பிஎஸ், அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.